ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மீனை பிடிச்சி வந்து நாங்கள் சுட்டு சாப்பிட போகிறோம். அதுக்கான வேலையை தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். மீனை பிடிக்கிறதுக்கு தூண்டிலில் போட்டிருக்காங்க. எங்கள் பாப்பாவும் எங்கள் வீட்டுக்காரும் பார்த்தீங்கன்னா தூண்டில் போட்டுட்ருக்காங்க. மீன் அமிடிச்சாங்க, ஒன்று கூட ஒன்று மாட்டிச்சா? ஆ வாவ், சூப்பர் சூப்பர். இந்த தக்கை இருக்குது பாருங்கள், அந்த தக்கை வந்து உள்ளே போச்சுனாவே மீன் மாட்டிச்சுன்னு அர்த்தம். தேஜு புடிச்சுக்கப்பட்டோ, ஏய் சூப்பர் சூப்பர். தக்க உள்ளிய போவே இல்ல. ஏய் சூப்பர் சூப்பர். எங்க பட்டோ, எங்க பட்டோ? நீதான் பிடிச்சிங்களா மீன் பாப்பாவா? ஏன் பிடிச்ச? சூப்பர். கைத்தட்டு கைத்தட்டு கைத்தட்டு. வெற்றிகரமாக எங்களை தேஜு வந்து ஒரு மீனை பிடித்து உள்ளார். ஐய் வந்துச்சு வந்துச்சு. நாம் வந்து சுட்டு சாப்பிட போறோம் இன்னைக்கு. சூப்பர். சுட்டு சாப்பிடலாம். அவ காலில் மாடி நிறுத்துதுங்க தக்கா. ஏ செம்ம பெருசுங்க, பெருசு. தேஜு இங்க பாரு பெரிய மீன். வாவ், கடிக்கிட்டு கடிக்கிட்டு. டாடி பிடிச்சு கடிக்குது. ஜி கடிக்கிட்டு கடிக்கிட்டோம். பாப்பா கிட்ட கொடு, கடிக்கிட்டோம். இல்லப்பட்டு இல்லப்பட்டு. மொத்தம் அது மொத்தம் எகுத்து பாரு. அது பத்தியா எகுத்து. தேஜு ஒரு ஹாய் சொல்லிட்டு முத்தா குத்துருப்பட்ட எல்லாருக்கும். மீனுக்கு ஒரு முத்தம் கொடு. மீனுக்கு இல்ல, எல்லாருக்கும் ஒரு முத்தா குத்துருப்பட்ட. எங்க பாரு, ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லுடு. அதா மீன். வெறும் மிளகாத்தூளும் கொஞ்சம் சால்ட்டை மட்டும் தடவி வச்சுருக்குறோம். இப்போ சொல்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஊறட்டோன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். அதுக்குள்ளே வந்து நம்ம அடுப்பு பார்த்து வச்சுக்கலாம். பார்த்தோம்
மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இதாவது நான் வந்து என் வாழ்நாளே முதல் முதல்ல இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்றேன். நான் வந்து குழம்பு தான் அதிகமாக வச்சு சாப்பிடுவோம். இப்போ தான் வந்து முதல் முறையாக நாங்கள் சுட்டு சாப்பிடுவோம். வெறும் சால்ட்டும் கொஞ்சம் மிளகாத்தூள் மட்டும்தான் நான் அது மேலே தடவி இருந்தேன். அது கொஞ்ச நேரம் ஆட்டுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அது உள்ள ஊறணுன்றதுக்காக அது ஒரு அரை மணி நேரம் விட்டு வச்சிருந்தேன். ஊறினதுக்கு அப்புறமா சுட்டு சாப்பிடும் வேற லெவல் டேஸ்ட். கீழே விடுத்தங்க துணிய சாப்பிட்டு அவளுக்கு கூட அப்புறம் துணியெல்லாம் பண்ணுறப்ப ஓரம் வந்துடுமா அம்மா டெஸ்ட் வந்துரு. ரெண்டு பீஸ் சுட்ட மீன் வந்து ரெண்டு பீஸ் நான் சாப்பிட்டேன். இன்னும் ரெண்டு பீஸ் இருந்துச்சு. அது எங்கள் வீட்டுக்காரு சரி சாப்பிட்றேன் அப்படின்னாரு. சரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவரையும் உட்கார வச்சு வீடியோ எடுத்துட்டேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்போர்ட்டும் வந்து தான் நாங்கள் மேலும் நிறைய வீடியோ போடுறதுக்கான ஒரு உற்சாகமாக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.